ஐயா வைகோ அவர்களுடைய 50 ஆண்டு கால அரசியல் பங்கேற்பினை நினைவுகூரும் வகையிலே நடந்த பொன்விழா மாநாட்டிலே பங்கேற்க முடியாத நிலை எனக்கு இருந்தது. அச்சமயத்தில் நான் வேலூர் சிறையில் இருந்த காரணத்தினால் அந்த விழாவில் பங்கேற்கவில்லை. ஆனால் அந்த விழாவிலே நான் பேச வேண்டும் என்று விரும்பிய பல்வேறு கருத்துக்களை நான் சமயத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஐயா வைகோ அவர்களுடைய பாராளுமன்ற பங்கேற்பு என்பது இங்கே இந்திய விடுதலைக்கு பிறகு ஒரு கூட்டாட்சி தத்துவம், மாநிலங்களுக்கான சுயாட்சி என்கின்ற அந்த அரசியல் முழக்கம், அறிஞர் அண்ணாவால் முன்வைக்கப்பட்டு வடிவைக்கப்பட்ட கூர்மைப்படுத்தப்பட்ட அந்த தத்துவத்தின் அடிப்படையில் பல்வேறு கொள்கை சார்ந்த விவாதங்களில் மிக கூர்மையாக ஐயா வைகோ அவர்கள் நிலைப்பாடு வெளிப்பட்டிருக்கிறது. இந்திய அரசாங்கத்தினுடைய மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய செயல்களிலும், சட்ட ரீதியாக கொள்கை ரீதியாக தவறான நிலைப்பாடுகளை இந்திய அரசு எடுக்கக்கூடிய தருணங்களில், அதிலே அரசியல் ரீதியாக திருத்தக்கூடிய கருத்துக்களை பதிவு செய்வதும், அந்த மாற்று அரசியல் தத்துவங்களை மிக வலிமையாக மக்களிடத்தில் கொண்டு செல்வதும், அரசாங்கத்தினுடைய தவறான முடிவுகளை சமரசமின்றி விமர்சித்து அதை பாராளுமன்றத்தில் தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சிகளும் மிக மிக முக்கியமானது. இந்த வகையில் மட்டுமல்லாது, தமிழீழத்தில் இந்திய ராணுவம் சென்று பல்வேறு மனித உரிமை மீறல்களை, படுகொலைகளை, இனப்படுகொலை செய்து கொண்டிருந்த தருணத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கடல் கடந்து போராடுகின்ற மக்களிடத்திலே, போராளிகளிடையே சென்று உண்மைகளை அறிந்து உலகுக்கு அறிவித்த பாங்கு என்பது இந்த வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக நாங்கள் பார்க்கின்றோம். என்னவென்றால், வியட்நாமிலே அமெரிக்காவினுடைய படைகள் நிகழ்த்திய வன்முறைக்கு எதிராக எப்படி அமெரிக்காவில் அங்கே மாணவர்கள் கிளர்ந்தெழுந்தார்களோ, அங்கே சமூக ஆர்வலர்கள் கிளர்ந்தெழுந்தார்களோ, அந்த இனப்படுகொலை யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்று முழக்கம் செய்தார்களோ, அது போன்ற ஒரு சிறப்பு வாய்ந்த, முக்கியத்துவம் வாய்ந்த பயணமாகவும், அந்த அரசியல் சந்திப்பாகவும் அவருடைய தமிழீழ பயணம் என்பது அமைந்தது. இது இந்திய அரசினுடைய இனப்படுகொலை நடவடிக்கைகளை அம்பலப்படுத்தியது. இது அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து செய்திருக்கின்றார் என்பது மிக மிக முக்கியமானது. பொதுவாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்பவர்கள் தங்களுடைய பதவி சுகத்தை மட்டுமே மையப்படுத்துகின்ற ஒரு அரசியல் சூழலில், மக்கள் சார்பாகவும் போராடுகின்ற போராளிகளுக்காகவும் பேசுகின்ற குரல் என்பது, அதுவும் பாராளுமன்றத்தில் ஒழிக்கின்ற குரல் என்பது மிக மிக முக்கியமானது. தமிழ்நாட்டினுடைய அரசியல் உரிமைகளை நசுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில், மாநில உரிமைகள் பறிபோகின்ற காலகட்டத்தில், இந்த மாநில சுயாட்சிக்காக பதிவு செய்த ஐயாவினுடைய குரல் இச்சமயத்தில் நமக்கு பல்வேறு வரலாற்று சம்பவங்களை நினைவு கூற வைக்கிறது. ஏனென்றால், மாநில சுயாட்சிக்காக நடத்திய போராட்டம் நடத்திய மண் இந்த மண். அந்த இடத்திலே நீண்ட நெடுங்காலமாக பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த தருணத்தில் தமிழ்நாட்டினுடைய, இங்கே திராவிட இயக்கத்தினுடைய அரசியல் கருத்துக்களை பல்வேறு கொள்கை சார்ந்த விஷயங்களில் அவர் உரத்து பேசியிருக்கின்றார். அது இங்கே இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு துறை கொள்கையாக இருந்தாலும் சரி, வெளியுறவு கொள்கையாக இருந்தாலும் சரி, உள்நாட்டில் இருக்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்கள் என்கின்ற பெயரில் கொண்டுவரப்படுகின்ற அழிவு திட்டங்களாக இருந்தாலும் சரி, மரண தண்டனை ஒழிப்பாக இருந்தாலும் சரி, என்ற பல்வேறு கொள்கை சார்ந்த விஷயங்களில் தலையிட்டு அது குறித்தான கருத்துக்களை உரத்து பேசியது, அரசாங்கத்தினுடைய கருத்துக்களை மறித்து பேசியது என்பது ஐயாவினுடைய அரும்பணிகளுக்கு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்க வேண்டும். அப்படியான ஒரு குரல் பாராளுமன்றத்தில் இல்லாத ஒரு சூழலை நாம் இன்று பார்க்கின்றோம். ஏனென்றால், தமிழ்நாட்டிற்கு விரோதமான பல்வேறு மசோதாக்கள் இந்திய பாராளுமன்றத்தில் எந்தவித எதிர்ப்பும் இன்றி தொடர்ச்சியாக நிறைவேற்றப்பட்டுக் வருகின்றன. ஆனால் இது குறித்து, அது நீட் தேர்வாக இருந்தாலும் சரி, மீத்தேன் திட்டங்களாக இருந்தாலும் சரி, அல்லது கல்பாக்கம் அணு உலைகள், கூடங்குளம் அணு உலைகள் விரிவாக்கங்களாக இருந்தாலும் சரி, கடற்கரையோரத்து மேலாண்மை சட்டங்களாக இருந்தாலும் சரி, இங்கே காடுகளை அழிக்கக்கூடிய, வனங்களை அழிக்கக்கூடிய திட்டங்களாக இருந்தாலும் சரி, ஸ்டெர்லைட் போன்ற ஒரு கொடூரமான மனிதர்களை பழிவாங்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனமாக இருந்தாலும் சரி, பல்வேறு தளங்களில் தமிழர்களுக்கு எதிரான விரோதமான போக்கு என்பது டெல்லி அரசியலில் நிரம்பி கிடக்கின்றன. இந்த தருணத்தில் இந்த இடையூறு செய்யக்கூடிய இந்த கொள்கைகளை எதிர்த்து பேசுகின்ற வலுவான குரல்
கடந்த காலத்தில் எழுந்திருக்கிறது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது ஐயா வைகோவினுடைய குரலாக இருந்திருக்கிறது என்பதையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது. 50 ஆண்டுகால பணி என்பது ஒரு மிக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய தமிழினத்தினுடைய பல்வேறு சிக்கல்களில் நெருக்கடியான தருணத்தில் பதிவு செய்யப்பட்ட குரல். அந்த குரல் தொடர்ச்சியாக ஒழிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு குரல் தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்து இங்கே நியூட்ரோ திட்டங்களுக்கும் மீத்தேன் திட்டத்திற்கும் கெயில் திட்டத்திற்கும் இந்த மின்சார கோபுரங்கள் அமைப்பதும் ஏழு தமிழர் விடுதலைக்கும் ஸ்டெர்லைட்டை மூட வேண்டும் என்பதற்கும் கூடகுளத்தை மூட வேண்டும் என்பதற்குமான அந்த குரல் என்பது வலிமைப்படுத்த வேண்டிய குரல். தமிழ்நாட்டினுடைய இந்த கோரிக்கைகள் டெல்லியிலே டெல்லி அரசாங்கத்திலே ஒழிக்க வேண்டிய குரலாக இருக்கிறது. இப்படிப்பட்ட குரலை ஒழிக்க செய்வது என்பது தமிழ்நாட்டிலே இந்த போராட்டங்களுடைய கோரிக்கைகள் வலுப்பெற செய்வது என்பது நம் அனைவருடைய இன்றைய வரலாற்று தேவையாக இருக்கிறது. அதை நாம் நிறைவு செய்ய வேண்டும், நடத்தியாக வேண்டும்.